என்ன பண்றீங்க? நான் பேச கொஞ்சம் என்ன பண்ணிருக்கா? நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. உனக்கு விஜய் டிவில இருந்து. சரியா, பிக் பாஸ் தெரியுமா? பிக் பாஸ், பிக் பாஸ் விஜய் டிவில நடக்குது தெரியுமா? ஆமா நடக்குது. 100 நாள் உள்ள இருக்குமா? இல்லை ஆமா 100 நாள். என்ன பேசினாலும் கோபப்படக்கூடாது தாத்தா. என்ன பேசினாலும் கோபப்படாம தாத்தா கோலம் போடுவாரு தெரியுமா? வாசல் தொழிச்சு தாத்தா கோலம் போட்டு தான் போடுவாரு. வீடு கூட்டுவாரு, வாசல் தொழிப்பாரு, சமையல் ஆக்குவாரு, எல்லாமே ஆக்குவாரு. அப்படியாப்பா? கொண்டாடி அடி வாங்குவாரு, எல்லாமே பண்ணுவா. மீச வச்சு ஒரு பொல போடுது. மீச மீச வெள்ளம் மீச்சா இருக்கு தெரியுமா? என்ன பண்றீங்க? கோவப்படக்கூடாது. யார்ட்டையும் அதிகமா தப்பு தவ பேசக்கூடாது. சரியா, இதெல்லாம் இருக்கு நிகழ்ச்சியில. சரி சொல்லு. அது நீங்க ஒண்ணு உங்களால பண்ண முடியும். எந்த விளையாட்டையும் பார்த்து நீங்க பண்ண முடியும். இல்ல, நான் உள்ள போனா கரெக்டா இருக்கணும். இங்க வரா, நான் இங்க வரா, உள்ள போனா கரெக்டா இருக்கணும். அது சொல்லு. கரெக்டா இருக்குங்களா? ஆமா, உள்ள போலாம்ல? போகலாம், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. சரி. இல்ல தாத்தா, போனா பெரிய நிகழ்ச்சி எல்லாம் பாப்பாங்க. உங்களை மதிச்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க உங்க வீடியோ பேம் நீங்க பாத்து எல்லாம் பாத்து நீங்க நல்லா பண்றதுனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. உரங்காப்பள்ளி வரணும். அவர் வந்தாதான் நிகழ்ச்சி நான் நடத்த வேண்டும் சொல்லிருக்காரு. அப்படி போலாம், போகாம இருக்கலாமா? போவோம், போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இதை பாக்கணும். என்ன என்ன பாக்கணும்? ஒரு ரிஹர்சல் பாத்துக்கலாம். ரிஹர்சல் பாத்துக்கலாம். எப்படியா? எப்படி நீங்க அங்க போய் பண்றீங்கன்னு இங்க வந்து பாத்துக்கலாம். சொல்றேன், இங்க வச்சு நான் சொல்றேன். வாங்க. உரங்காப்பள்ளின்னா யாருன்னு தெரியும். கோவப்படாம இருக்கிறாங்க. என்ன பேசினாலும் கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது. இப்ப உங்களை வச்சு அது என்ன பண்றீங்க, எது பண்றீங்கன்னா செக் பண்ணலாம் இருக்கோம். என்ன செக் பண்ண போறோம்? செக் பண்ணி வீடியோ அங்க அமைச்சுலாம் இருக்கோம். என்னடா செக் பண்ண போறோம் சொல்றான்? அதான் எப்படின்னா, நானும் இவரும் உங்களை பத்தி ஏதாவது புறணி பேசுற மாதிரி பேசுவோம். நான் நம்மளுக்கு மட்டும் பேசுவோம். அப்ப நீங்க வந்து என்ன நினைக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிக்காம கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது. நானு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க பேசுனா அப்படி சிரிக்கணும். நம்ம அறுப்பு தாத்தா, உங்க தாத்தா பத்தி உனக்கு என்ன தெரியும்? தாத்தா பத்தி என்ன தெரியும்?
தாத்தா கோலம் போடுவாரு தெரியுமா, வாச தொழிச்சு தாத்தா கோலம் போட்டு தான் போடுவாரு, வீடு கூட்டுவாரு, வாச தொழிப்பாரு, சமையல் ஆக்குவாரு, எல்லாமே ஆக்குவாரு. அப்படியாப்பா கொண்டாடி அடி வாங்குவாரு, எல்லாமே பண்ணுவாரு தெரியுமா. என்ன பண்றது தாத்தா, அப்படியா அப்படி ஆடுறாரப்பா தாத்தா? சும்மா இல்ல, இவரு வந்து உறங்கா புளிங்கிறாங்க, பேர் உறங்கா புளி இல்ல, வெளியே என்ன பேசுற தெரியுமா, உறங்காத புளிங்குவாங்க. ஏன்னா பொண்டாட்டி அடி வாங்கிட்டே இருப்பாரா? ஏ அப்படி மட்டும் பாப்பா சொல்றாங்க, கிழட்டு புளி கோபப்படக்கூடாது, சீக்கிரம் சிரிக்க நான் கோபப்படக்கூடாது. கிழட்டு புளி சொல்றாங்கப்பா. கிழட்டா வந்து அப்பயே அப்படிப்பட்ட ஆளு, எதனால சொல்லு மீசத்தை ஒரு கொலை போடுது. வெள்ள மீசியா இருக்கு தெரியுமா, வீட்டுக்குள்ள போனதுக்கு அடி மாண்ட இந்த புல்லா வீங்கி போயிடும். வெளியேதான் பெருமாள் பேசிக்கிறாரு, அடிக்கிறாரு கோபப்படக்கூடாது. கமல் சேர்க்க மாட்டாரு.